Uh, in My Canonical, it's a film that's very special because I make my Tamil debut with this film. And I'm um, very happy to be a part of this film because it has a stellar cast. I don't have um, scenes with Nentara Mama Vijay Sadupati, sir but um, obviously I think the reach of the film is going to be bigger with their presence. Thank you Ajay for bringing this film to me. Um, I personally love thrillers but the fact that the, the 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 most important thing I loved about the film was the fact that every character has a lovely space in the film and every character leave, leaves their mark in the film and he's also a very tough, uh, he's a tough taskmaster so I definitely grew as an actor. And Tamil being a very new language to me, I want to thank uh, the direction department for helping me a lot with my dialogues. And I remember Anurag's uh, on the first day and my first day, and we both were very scared like children, and we were like, "Oh my God!" Okay, we have these dialogues and this is new to me. But I think uh, it was a smooth sailing thanks to Ajay and the entire direction department. Um, I want to thank Atharva for being a fabulous co-star. I had a lovely, lovely time shooting for this film, and. Um, Extremely hardworking and I've seen him put his heart and soul into scenes and especially the emotional ones uh, I couldn't have pulled it off without you. So thank you for being a wonderful co-star um, The entire team I think um, I'm blessed to be a part of this film. It has everything going be beat the music uh, beat our producer who's always stood by his artists beat the director beat it

ஸோ அஜய் ப்ரோ கேட்டார் இன்னும் ரெண்டு பாட்டு இது பிரச்சனை இல்லை நீங்கள் ஜென்ரலாக இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பாட்டு தண்ணி ஆர்ஆர் தண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் வந்தால் கூட ஒரு நிமி ஒரு பாட்டு வந்து மொத்தமே நாற்பது செகண்ட் தான் வருதான் அது புதுசாக ஒரு பாட்டே போட்டோம் அப்புறம் ஏற்கனவே காதல் ஒரு ஆகாயம் பாட்டை வந்து இல்லை ப்ரோ இது படத்துக்கு வந்து இது வந்து பாட்டாக வச்சா வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் தான் ஆனால் படமாக வந்து இதை இந்த பாட்டு கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இது எல்லாமே ஒரு மியூசிக் டைரக்டராக பார்க்குறப்ப வந்து பாட்டு எக்ஸ்ட்ரா போடுறோம் ஏற்கனவே இருக்கிற பாட்டை குறைக்கிறோம் அப்படியெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து வேறு இந்த படத்துக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சிட்டார் இது அஜய் என் நண்பனுங்கிறனால மட்டும் சொல்ல நான் இந்த படத்தினால் அஜயோட ரசிகனாக மாறினதுனால சொல்கிறேன் ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதம் முன்னாடியே இருந்தே ஆறார் இருக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு படம்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்ரி வீக் வருவார் தீமை பற்றி பேசுவார் ஸோ எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒருத்தன் இவ்வளோ கனவோடு இப்படி எடுக்கணும்னு வெறித்தனமாக இருக்கப்போ நம்மளும் அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணுன்ட்டு நிறைய ஃபாரின் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் ஒரு தனியொருவனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படம் இது அப்போ எனக்கு அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை அது என்னோடய மூணாவது படம் இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் இருக்கிறனால அதை வச்சு நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம் இந்த படம் நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன மாதிரி சம்பளம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயங்கர திருப்தி இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஸோ இந்த படத்தை தந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் அண்ட் கேமரா ஒரு பயங்கரமான அந்த படம் உங்களுக்கு குவாலிட்டியாக ஒரு வேலை ட்ரெய்லர் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஆக்ஷனும் கேமராவும் மட்டும்தான் அவங்க இந்த படத்துக்காக மென கேட்டிருக்கிறது வந்து ஸ்க்ரீனில் எடிட் ஆகி போகிறப்ப கம்மியாக தெரியலாம் பட் அந்த எடிட்டுக்கு முன்னாடி அந்த ஃபுல்லாக சீக்வன்ஸாக பார்க்குறப்ப இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து நம்மலாம் பின்னும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஏன்னா இவங்க ஏற்கனவே சாதிச்சு ஒரு இடத்துல இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்படணுமாங்கிறப்ப இப்போ நம்ம இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுலேருந்து கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ஸே இந்த ரெண்டு விஷயமா மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கும் அதை தாண்டி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ராஷிகானா ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில் நேர்லையும் தான் அத்தர்வா நான் வந்து ப்ரோ வந்து பயங்கர ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தேன் ப்ரோ வந்து இப்படி இருப்பார் அவர் நேரில் போனால் இப்படி பேசுவார்னு நினச்சோம் ஆனால் அவர் வேறு மாதிரி பேசினார் இந்த படத்தோட ஃபைனலில் பார்க்குறப்ப அடை நேரில் பேசுன மாதிரி தான் இதில் பேசுகிறாரு அப்படின்னு ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரோ இதில் பார்க்க அண்ட் மேம் வந்து பயங்கர கம்பீரமான ஒரு ரோல் அண்ட் அனுராக் கஷ்யப் சாரை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது அவர் நேரில் பார்த்தா நம்மளே டர் ஆகிடுவோம் போல் அந்த மாதிரி ஒரு மனேசிங்கான ரோல் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி 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 ஃப்ரேம் ஃப்ரேமாக செதுக்கி செதுக்கி பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அஜய் வந்து எங்கள் ஸ்டூடியோவிலே இன்னும் துணியெல்லாம் தான் எடுத்துகிட்டு வரல அதுவும் நான் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேயே தங்கிட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஸ்டூடியோவிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக ரொம்ப மென்னக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து டைரக்டருக்காகவும் ப்ரொடியூசருக்காகவும் ஓடணும் ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் இவ்வளோ செலவு பண்ணலான்ங்கிறதையும் தாண்டி இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி இது ப்ராப்பராக ஒரு நம்ம நினச்சபடி வந்துடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் அதையெல்லாம் தாண்டி செலவு பண்ணிட்டு பயங்கர ஒரு என்னென்ன கேட்குறப்பெல்லாம் இது ஒன்று தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆடியன்ஸு கண்டிப்பாக இது வேறு லெவலில் வரும் அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா அவங்களுக்காவது ஓடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதை தாண்டி அஜயோட அருமையான கதைக்கு உயிரோட்டம் கொடுத்துள்ள டைலாக்ஸ் ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து அப்படியே டைலாக்ஸ் செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது படம் கொஞ்சம் பெருசாக ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் தேட்டரில் போய் பார்க்குறப்ப கண்டிப்பாக அது இருக்காது ஏன்னா ஆறாருக்கு எங்களுக்கு ஒர்க்குக்கு வந்தப்போ ரீல் ரீலாக பார்க்குறப்ப ரொம்ப பெரிய படமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம் எல்லாம் இப்போ முடிச்சுட்டோம் முடித்து பார்க்குறப்ப அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது படம் அதாவது ரிலீஸ் ஆக படத்தை பற்றி அதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பேசினா அது நல்லதுக்கு இல்லை பட் இருந்தாலும் வந்து அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஸோ கண்டிப்பாக இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க இந்த படம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது போக இந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த படத்தை சரியான வகையில் பத்திரிகை நண்பர்களும் இதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கரெக்டாக சேர்ப்பாங்கங்கிற நம்பிக்கையிலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்